Hello viewers, welcome to the channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு மர்மமான ஐலண்ட பத்தி. இந்த ஐலண்ட்ல நிறைய பேர் மர்மமான முறையில் இறந்து போயிருக்காங்க, நிறைய பேர் தற்கொலை பண்ணிருக்காங்க. ஆனா யாரோட பாடியும் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கவே இல்லை. அப்படி ஒரு மர்மம் நிறைந்த ஐலண்ட் தான் பால்மேரா அட்டோல் ஐலண்ட். ஹவாய் தீவோட சவுத் சைடில் அமைந்திருக்கு இந்த ஐலாண்டு. இந்த ஐலாண்டில் எந்த ஒரு மனித குடியிருப்பும் கிடையாது. அப்படின்னா இந்த ஐலாண்டு எவ்வளோ டேஞ்சரான ஐலாண்ட் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இந்த ஐலாண்டில் பலவிதமான கட்டுக்கதைகள் இருந்தாலும் சில நோட்ஸில் இந்த ஐலாண்டை பற்றி பல பேர் டீட்டெயில்ஸாக எழுதியிருக்காங்க. அதை பற்றின சில தொகுப்புகளை நம்ம பார்க்கலாம். 1798 ஆண்டு அமெரிக்காவிலிருந்து பெட்ஸி அப்படிங்கிற கப்பல் மூலமாக கேப்டன் எட்மண்ட் ஃபேனிங் அப்படிங்கிற ஒரு பயணத்தை தொடங்குறாரு. அவருடைய கப்பல் சில நாள்லேயே ஒரு பெரிய புயலால் பாதிப்படையுது. அந்த புயல் மூலமாக அந்த கப்பல் டைரெக்டாக போன இடம்தான் பால்மேரா அட்டோல். இந்த ஐலாண்டை பார்க்கவே அவருக்கு ரொம்ப விசித்திரமாக இருந்திருக்கு. ஏன்னா இந்த ஐலாண்டில் எந்த ஒரு மனித நடமாட்டமும் இல்லை. அது மட்டும் இல்லை, நார்மல் பிளேஸ் மாதிரி இல்லாமல் இந்த ஐலாண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருந்திருக்கு. அவருடைய புத்தகத்தில் அவர் என்ன எழுதியிருக்கார் அப்படின்னா, அவர் நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது பலவிதமான சவுண்ட் அவருக்கு கேட்டிருக்கு. யாரோ பக்கத்தில் வந்துட்டு போன மாதிரி அவருக்கு இருந்திருக்கு. அதனால் ரொம்ப டிஸ்டர்ப் ஆகணும். அவர் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் இருந்திருக்காரு. தூங்காமல் இருந்தாலும் பயம் அவரை விட்டு போகவே இல்லை. எப்போல்லாம் விடியும், எப்போல்லாம் இந்த இடத்த விட்டு போகலாம் அப்படிங்கிற எண்ணத்துலேயே அவர் இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் விடிஞ்ச உடனே முதல் வேலையாக அவர் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாராம். அதுக்கப்புறம் தான் மன நிம்மதி அடைஞ்சார் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த டீட்டெயில் தான் இந்த தீவை பற்றின ஃபஸ்ட்டு டீட்டெயில். 19 மற்றும் 20 நூற்றாண்டில் தங்க கள்ளக்கடத்தல் ரொம்பவே பாப்புலராக இருந்துச்சு. பல குரூப்பும் இந்த பிஸ்னஸை பண்ண ஆரம்பித்தாங்க. பெரு கண்ட்ரிலேருந்து ஒரு குரூப்பு தங்கம், வைரம் மற்றும் ஸ்பெஷல் ஸ்டோன் இது எல்லாத்தையும் ஒரு கப்பல் ஏற்றிக்கிட்டு அவங்க ஸ்பெயினை நோக்கி பயணத்தை தொடர்ந்தாங்க. இந்த பயணம் ரொம்ப சீக்ரெட்டாகவே இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, கடற்கொள்ளையர்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கப்பலை அவங்க தாக்குவாங்க. ஆனால் இந்த டீட்டெயில் எப்படியோ கடற்கொள்ளையர்களுக்கு தெரிஞ்சிட்டு அவங்க இந்த கப்பலை பசிபிக் பெருங்கடலில் வந்துட்டு இருக்கும்போதே தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கப்பலில் இருந்த பல மாலுமிகளை அவங்க கொண்டாங்க. மிச்சிருந்த மாலுமிகளை அவங்க சிறைப்பிடித்தாங்க. மேலும் இந்த கப்பலில் இருந்த வைரம், தங்கம் மற்றும் ஸ்பெஷல் ஸ்டோன்ஸ் எல்லாத்தையும் கொள்ளையர்கள் அவங்களுடைய கப்பலில் ஏற்றினாங்க. அந்த மாலுமிகள் எல்லாத்தையும் கைதிகளாக கப்பலே சிறைப்பிடிச்சு வச்சாங்க. இந்த கப்பல் 1816 ஜனவரி 1 பசிபிக் பெருங்கடலில் போயிட்டுருக்கும்போதே ஒரு பெரிய சூறாவளி காற்றுல மாட்டுது. அந்த சூறாவளி காற்றுலேருந்து இந்த கப்பலால் தாக்குப்பிடிக்கவே முடியலை. அதனால் அந்த கப்பல் என்ன பண்ணுது அப்படின்னா, சூறாவளி காற்று எந்த டைரெக்ஷனில் அடிக்குதோ அந்த டைரெக்ஷன்லேயே அந்த கப்பலும் போகுது. கடைசியாக அந்த கப்பல் கரை ஒதுங்கின இடம்தான் பால்மேரா அட்டோல் ஐலாண்ட்ஸ். இந்த சூறாவளி மூலமாக கப்பல் ரொம்பவே டேமேஜ் ஆகுது. அதனால் இந்த கடற்கொள்ளையர்கள் இந்த கப்பல் மூலமாக அவங்களுடைய பயணத்தை தொடங்க முடியாமல் ஆயிட்டு. அதனால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வழி, இந்த ஐலாண்டில் தங்கணும், இந்த கப்பலை சரி செய்யணும், அதுக்கப்புறம் தான் இந்த பயணத்தை தொடங்க முடியும். கடற்கொள்ளையர்கள் யாருக்கும் இந்த ஐலாண்டுன்னு பற்றி டீட்டெயில் எதுவுமே தெரியாது. அதனால் அவங்க ஐலாண்டை சுற்றி பார்க்குறாங்க. அவங்களுக்கு இந்த ஐலாண்டை பார்க்கும்போது ஒரு வித்தியாசமான உணர்வு வருது. இருந்தாலும் வேறு என்ன பண்ண முடியும், கண்டிப்பாக இந்த ஐலாண்டில் தங்கி ஆகணும். மொத்தம் கைதிகளையும் சேர்த்து இந்த கப்பலில் இருந்தவங்க 90 பேர். அவங்க 90 பேரும் அந்த ஐலாண்டில் தங்க ஆரம்பித்தாங்க. இந்த ஐலாண்டில் அவங்களுக்கு குடிக்கிறதுக்கு சுத்தமான நல்ல தண்ணி கிடைக்கவே இல்லை. மேலும் எந்த ஒரு மனித உயிரினமும் அந்த தீவில் இல்லாததுனால அவங்களுக்கு எங்கே சாப்பாடு கிடைக்கும், எங்கே தண்ணி கிடைக்கும் அப்படிங்கிற டீட்டெயில் எதுவுமே தெரியலை. அவங்க உயிர் வாழ்கிறதுக்காக அவங்க பக்கத்தில் கிடைச்ச பொருளை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி உயிர் வாழ ஆரம்பித்தாங்க. ஆனாலும் இந்த தீவில் அவங்களுக்கு ஒரு விதமான அச்சம் ஏற்பட்டிருக்கு. அதனால் இந்த கப்பலை எப்படியாவது சீக்கிரமாக ரிப்பேர் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னு அவங்க மனசில் தோண ஆரம்பிச்சிருக்கு. அவங்க கூட இருந்த பல மாலுமிகள் பயம் காரணமாக தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டாங்களாம். பல பேர் பைத்தியமாக ஆயிட்டாங்களாம். ஆனால் அந்த தீவில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இவங்களுக்கே தெரியலை. ஒரு விதமான பயம், பதட்டம் அப்படிங்கிற ரீசன்னாலேயே இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இதிலேருந்து தப்பி பிழைத்தவங்க அந்த கப்பலை ரெடி பண்ணிவிட்டு அவங்களுடைய பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி கரையை அடையும் போது அந்த கப்பலில் உயிரோடு இருந்தது ஒரே ஒரு ஆள் மட்டும்தான்.
அவருடைய பேர் ஜேம்ஸ் ஹைன்ஸ். அவர் தான் இந்த கப்பலுடைய கேப்டன். அவரை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவர் அவருடைய எக்ஸ்பீரியன்ஸை எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சுருக்காரு. ஆனால் என்ன பண்ணுறது, 30 நாள் கழித்து ஹாஸ்பிட்டலில் வச்சு அவர் இறந்து போயிட்டார். அவருடைய புக்கை ரீட் பண்ணும்போது தான் அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு இப்படி ஒரு ஐலாண்ட் இருக்கிறதாகவும் இந்த ஐலாண்டில் ஏதோ ஒரு வினோதமான நிகழ்வு நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவருடைய கப்பலில் செக் பண்ணி பார்க்கும்போது அவங்க கப்பலில் ஏற்றின கோல்டு, டைமண்ட் மற்றும் ப்ரீசியஸ் ஸ்டோன் அதில் பாதி அளவு மட்டும்தான் அவர் கொண்டு வந்த கப்பலில் இருந்திருக்கு. அப்போ எல்லாத்துக்கும் என்ன டவுட் அப்படின்னா, மீதி பாதி அளவு அவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறது. இவருடைய கப்பல் புயலில் மாட்டினால ஃபுல் கப்பலையும் உங்களால் ரெடி பண்ண முடியலை. அவங்க ரெடி பண்ண கப்பலில் பாதி அளவு கோல்டு, டைமண்ட் மற்றும் அந்த ப்ரீசியஸ் ஸ்டோன் அது மட்டும்தான் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. மீதி பாதியை அவங்க அந்த தீவுலேயே விட்டுட்டு வந்தாங்க. இதை தெரிஞ்ச பல கொள்ளக்கூட்டங்கள் அந்த தீவுக்கு இந்த புதையலை எடுக்கிறதுக்காண்டி போயிருக்காங்க. ஆனால் அப்படி போன யாருமே உயிரோடு திரும்பவே இல்லை. அதனால் இந்த இடத்த பேய்களால் ஆக்கிரமித்த இடம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் அந்த தங்க புதையலை அந்த தீவில் இறந்த மாலுமிகளே பேயாக மாறி அந்த புதையலை பாதுகாக்கிறதா சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த தீவில் பல கப்பலுக்கு விபத்தும் நேரிட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு மனித உடலும் இது வரைக்கும் கண்டுபிடிக்கவும் இல்லை. இப்படி பல மர்மங்கள் நிறைந்த தீவை யுஎஸ் நேவி இப்போதைக்கு அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுருக்காங்க. அந்த தீவில் பலவிதமான பவளப்பாறைகள் மற்றும் அரிய வகை உயிரினங்கள் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. மேலும் இந்த தீவில் மட்டும்தான் பெரிய பெரிய அளவிலான கோக்னட் மரங்கள் இருக்கிறதாவும் சொல்கிறாங்க. இப்போவும் சில குரூப் அந்த தீவுக்கு அந்த புதையலை தேடி யுஎஸ் நேவிக்கு தெரியாமல் போகிறதா சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.